நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மணாலி மீனாட்சி தியேட்டருக்கு போறீங்க அப்படின்னா கூகுள் மேப்ல ராங் லொகேஷன்ல இருக்கு. அந்த லொகேஷன்ல இருந்து நீங்க ஒரு 200 மீட்டர் முன்னாடி போகணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். நான் உங்கள் கார்த்திகேயன் மணிவாசகம். இந்த தியேட்டர்ல பைக் பார்க்கிங்க்கு 20 ரூபாய். பைக் பார்க்கிங்க்கு நல்லா ஸ்பேஸ் இருக்கு, காருமே நல்லா அகாமடேட் பண்ணலாம். பைக் எல்லாம் சைட்ல பார்க் பண்ணலாம். என்னோட பைக்கு ஞாபகம் இல்லாம பைக்லயே வச்சுட்டு வந்துட்டேன். பாதில ஞாபகம் வந்தது, வெளியே வந்து பார்த்தா அந்த பைக் பார்க்கிங் இன்சார்ஜ் எடுத்து வச்சிருந்தாரு. அதுக்காக நீங்க எல்லாமே வச்சுட்டு போயிடாதீங்க. ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்கு அந்த தியேட்டருக்கு. இது ஒரு நல்ல சைஸ் ரெஸ்ட் ரூம் தான், பெருசா இருக்கும், எல்லாமே மெயின்டைன் பண்றாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாப்கார்ன் 50 ரூபாய், வாட்டர் 30 ரூபாய். பாப்கார்ன் ஓகே, ஆனா மசாலா வந்து கொஞ்சம் காரமா இருக்கு. கோன் ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா 50 ரூபாய், நல்லா இருக்கு கோன் ஐஸ்கிரீம். எல்லா தேவி கருமாரி போது ஐட்ரீம்ஸ் தியேட்டர் பார்க்குற மாதிரி இருக்கு. சோ ஐட்ரீம்ஸ் தேவி கர்மாரில இருக்க ஸ்கிரீன் 3 ரெண்டையும் கலந்து இருக்க மாதிரி இருக்கு இந்த தியேட்டர். ஸ்கிரீன் கர்வ்ட் ஸ்கிரீன், சின்னது பட் ரொம்ப சின்னது இல்ல, ஒரு மீடியம் பிக் சைஸ் அப்படினு சொல்லலாம். ஸ்கிரீனோட ஹைட் கொஞ்சம் கம்மி. ஸ்கிரீன் கிளாரிட்டி கலர்லாம் ஓகே. இங்க RGB லேசர் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்றாங்க, பட் 4K இல்ல, DtsX யூஸ் பண்றாங்க. சவுண்ட் நல்லா இருக்கு, ஒரு ரெட்ரோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நல்லா டீடைலிங்கோட சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ல சென்னையில இதுதான் ஃபர்ஸ்ட் தியேட்டர் டு ஹேவ் DtsX. ஆல்ரெடி வந்து பல்லாவரம் கிராங்கலடால இருக்க PVR சினிமாஸ் அதுல ஒரு ஸ்கிரீன்ல DtsX இருக்கு. இங்க வந்து கிளிப்ஸ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்றாங்க. சீலிங்ல 9 ஸ்பீக்கர் இருக்கு, கொஞ்சம் ஃப்ரண்ட் எல்லாம் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்காது. இவங்க வந்து DtsX ஓட 32 சேனல் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்றாங்க. சேனல் டு சேனல் சவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. DtsXல வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லிமிட் கிடையாது. ஆனா டால்பி அட்மாஸ்ல சவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டர் பண்றது வந்து லிமிட் இருக்கு, 240 சம்திங் தான் வரும், அவ்வளவுதான் லிமிட். பட் இந்த DtsXல அதுக்கு லிமிட்டே கிடையாது, எவ்வளவு சவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல DtsXல வாய்ஸோட வால்யூம் மட்டும் நம்ம தனியா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கிரீன், தீபாவளி செலிப்ரேஷன் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க, வானத்துல வர ஒரு தனித்தனி கிராக்கர்ஸ் இருக்குல்ல வானவெடி, அது எல்லாத்துக்கும் தனித்தனி சவுண்ட் ஆப்ஜெக்ட். கீழே மக்கள் எல்லாம் பேசிட்டு செலிப்ரேட் பண்ணிருக்கிறது ஒரு ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு தனித்தனி ஆப்ஜெக்ட். அந்த வழியா ஒரு காரோ இல்ல பைக்கோ போனா அது ஒரு தனி சவுண்ட் ஆப்ஜெக்ட். தூரத்துல ஒரு மாடு கத்திட்டு இருந்தா அது ஒரு தனி சவுண்ட் ஆப்ஜெக்ட். நாய் குறைச்சிட்டு இருந்தா அது ஒரு தனி சவுண்ட் ஆப்ஜெக்ட். இது எல்லாமே தனித்தனி ஸ்பீக்கர்ஸ்ல அந்தந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி கேட்க வைக்கிறது தான் மல்டி டைமென்ஷனல் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அதுதான் இந்த டால்பி அட்மாஸ்க்கும் DtsXலயும் ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு வாய்ஸ் எல்லாமே வந்து சென்டர் சேனல்ல வரும், வானவெடிலாம் வந்து ஹோரர் ஸ்பீக்கர்ஸ்ல இருந்து வரும், தூரத்துல மாடு கத்துறது வந்து பேக்ல அந்த சைடு கார்னர் ஸ்பீக்கர்ஸ்ல வரும். இது மாதிரி சவுண்ட் ஆப்ஜெக்ட் DtsXல லிமிட்டே கிடையாது. அதே போல அந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லயும் நம்ம பேசுற வாய்ஸ் மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி காட்டலாம் அவுட்புட்ல. இந்த தியேட்டர்ல ஏசி கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கு. இந்த சைட்ல இருக்க ப்ளூ லைட் இருக்குல்ல, அது படம் ஆரம்பிக்கும் போது இருக்கு, ஏன்னா அது சீட்டிங்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. பட் சீட்ல எல்லாம் ஆள் வந்ததுக்கு அப்புறம் அந்த லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. சோஃபா சீட் நல்லா இருக்கு, சோஃபா சீட்ல இருந்து பாக்கிறதுக்கு வியூ நல்லா இருக்கு. அதாவது லாஸ்ட்ல சோஃபா சீட் எல்லாத்துலயுமே வந்து கப்பிள்ஸ் தான் இருக்கும், பட் இந்த தியேட்டர்ல சிங்கிளாவே நீங்க சோஃபா சீட்ல உட்காரலாம். எக்ஸ்ட்ரா லார்ஜ் பர்சன்லாம் இந்த சீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆன்லைன்ல நம்பர் 13th சீட் சென்டர்ல போட்டீங்கன்னா, அந்த சோஃபா சீட்ல 13th சீட் சென்டர் நினைச்சு போட்டீங்கன்னா அது சென்டர்ல சைட்ல இருக்கு. ஆக்சுவலா அந்த சோஃபா சீட் சென்டர்ல 8, 9, 10 அந்த நம்பர்ஸ் தான் வருது. சைட்ல சப்வூஃபர் இருக்கு, கரெக்டா EF அந்த ரோக்கு மேல இருக்கு. A2H2 வரையும் பார்க்க நல்லாவே இருக்கு. சீட்ஸ் நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ், எல்லாமே PVRல யூஸ் பண்ண சீட்ஸ், செகண்ட்ஸ்ல வாங்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் சீட்ஸ்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கு. சில சீட்ஸ் ஸ்லைடிங் ஆகல, கொஞ்சம் ஹார்டா இருக்கு. அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்க கார்னர் சீட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கு. நார்த் சென்னையில மணலி மீனாட்சி தியேட்டரும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற தியேட்டர் லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. நம்ம மணலி மீனாட்சி சினிமாஸ்க்கு தர ரேட்டிங் 3 out of 5. நம்ம வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். நம்ம ஸ்டார்ட் பண்ண இந்த தியேட்டர் கான்செப்ட் வந்து நம்மளோட டெம்ப்ளேட் நல்லா ரீச் ஆயிடுச்சு. நிறைய கிரியேட்டர்ஸோட வீடியோஸ் பாக்குறேன், சேம் பேட்டர்ல இருக்கு, எனக்கு வந்து அது சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். நானும் புது புது தியேட்டருக்கு போகும்போது கண்டிப்பா வீடியோ பண்றேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் இயர்ஸ் ஃபேமிலி.